ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டாக்டர் நிவேதா இன்னைக்கு நம்ம கூட மிஸ்ஸஸ் லாவணியா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவங்க முன்பொருக்கல்ல ரெண்டு விதமான பிரச்சனை இருந்தது. ஒன்று வந்து அவங்களுக்கு முன்பொருக்கல் இடைவெளி, ரெண்டாவது என்ன அப்படின்னா நம்ம சிரிக்கும் போது நமக்கு குறிப்பிட்ட அளவு தான் நமக்கு ஈறு தெரியணும் இல்லையா, ஆனால் நம்ம அந்த அளவுக்கும் அதிகமாக நமக்கு ஈறுகள் தெரியுது அப்படின்னா அதுதான் நம்ம கம்மி ஸ்மைல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம சிரிக்கும் போது வந்து நிறைய ஈறுகள் வந்து நமக்கு வெளியில் தர மாதிரி இருக்கும். அவங்களுக்கு இந்த ரெண்டு விதமான பிரச்சனையுமே இருந்தது. அந்த அதிகமாக ஈறு தெரியுது, அதாவது அந்த கம்மி ஸ்மைலை வந்து நம்ம லேசர் க்ரௌனிங் மூலமாக நான் அந்த கம்ஸை வந்து நம்ம சரி பண்ணியிருக்கோம். அதுக்கு மொத்தம் ரெண்டு செட்டிங் தேவைப்படும். ஃபஸ்ட்டு செட்டிங் வந்து நம்ம அவங்களுக்கு அந்த லேசர் க்ரௌனிங் பண்ணிவிட்டு, ரெண்டாவது செட்டிங்கில் அவங்களுக்கு அந்த முன்பற்களில் உள்ள இடைவெளியை வந்து நம்ம காம்போசிட் ஸ்மைலிஸ்னிங் மூலமாக சரி செஞ்சுருக்கோம். இப்போ அவங்க செக்கப்காக வந்திருக்காங்க. அவங்களுடைய சிகிச்சை அனுபவம் எப்படி இருந்தது வந்து நம்ம அவங்ககிட்ட கேட்கலாம். அவங்க சொல்லுங்கள். ஹாய், என் பேர் வந்து லாவண்யா. நான் ஆக்சுவலாக யூடியூப்பில் தான் மேமுடைய வீடியோஸ் எல்லாமே பார்த்தேன். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ரெண்டு டென்டல் கிளினிக் போயிருந்தேன். அங்கே வந்து எனக்கு வந்து பிரேசஸ் தான் போடணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு சுத்தமாக அதில் விருப்பம் கிடையாது, எனக்கு விருப்பம் கிடையாது. ஸோ அதனால் நான் அதை அப்படியே ட்ராப் பண்ணிட்டேன். அந்த விஷயத்தை நான் அப்படியே விட்டுட்டேன். என் ஹஸ்பண்ட் தான் வந்து மேமோட வீடியோ பார்த்துட்டு, இவங்க பாரு சூப்பராக பண்ணுறாங்க, ஸோ நீ போய் கண்டிப்பாக பண்ணு, நீ சும்மா ஒரு கன்சல்டேஷன் போ அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் இவங்களும் போனால் அதை தான் சொல்ல போகிறாங்க அப்படின்ற ஒரு தாட்டோடு தான் நான் ஆக்சுவலாக வந்தேனே. அப்புறம் வந்துட்டு எனக்கு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க, அப்புறம் எக்ஸசைஸ்லாம் எடுத்தாங்க, எல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது, என்ன பண்ணலான்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு. அப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மேம் கிட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டேன். பேமெண்ட் கூட எனக்கு வந்து ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸாக தான் இருந்துச்சு. எனக்கு ஓகே தாராளமாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே நான் பே பண்ணேன். அப்புறம் உள்ளே எல்லாமே பண்ணாங்க, ப்ரொசீஜர்லாம் கூட்டிகிட்டு போனாங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து லேசர் வேறு பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. உள்ளே போய் உட்காந்ததுன்னே எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியல. இவங்களே சொல்லிகிட்டே இருந்தாங்க, மேம் சொல்லிகிட்டே இருந்தாங்க, நீங்கள் ஃப்ரீயாக இருங்க ஃப்ரீயாக இருங்க, ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஓகே அந்த இன்ஜெக்ஷன் போடுற வரைக்கும் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு சுத்தமாக பெயின் எனக்கு இல்லவே இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 1 hour என்னோடய ப்ரொசீஜர் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்தாங்க. வந்துட்டு அவங்க பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக நான் நினச்சேன் ஐயோ எதாவது டிஃப்ரெண்ட்டாக சொல்ல போகிறாங்க போல இருக்குது, நமக்கே ஒரு மாதிரி இருக்கும் பேசுகிறதுக்கு, எப்பயுமே இருந்த ஒரு டீத்தோடு இப்போ நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் அவங்க பார்த்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க, ஒன்றுமே தெரியல, அப்படியே உன்னோட பல்லு மாதிரியே இருக்குது அப்படி சொன்னோன்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஆயிட்டேன் நான். அதுக்கப்புறம் வந்து எனக்கு என்னை ரெகுலராக பார்க்குறவங்களே என்னை அதுக்கப்புறம் பார்த்தாங்க. பட் என்கிட்ட அது என்னை கேட்கவே இல்லை. அவங்க என்ன பண்ணியிருக்க உன் பழுக்குன்னு எதுவுமே கேட்கல. அந்தளவுக்கு நேச்சுரலாக இருந்துச்சு, என்னோட டீத் மாதிரி இருந்துச்சு. எல்லாருமே சொன்னாங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க, செம்மையாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக யாராவது கேட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவேன் இவங்கள. ஸோ அதனால் தேங்க்யூ ஸோ மச் எனக்கு இவ்வளோ அழகான ஸ்மைல் கொடுத்துருக்கீங்க, ரொம்பவே தேங்க்ஸ். ஆக்சுவலி யூடியூப் பார்த்துட்டு லைக் ஒரு ஹோப் வச்சு வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்.